இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? அதாவது பகவான் வேதவியாசர் மீனவ வம்சத்தை சேர்ந்த ரிஷி. புத்திசாலிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் எதுன்னா உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இதுதான் புராணம். அப்படின்னா ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயம் இல்லை. புரா ஏவ நவயதி, ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட். பகவான் வேதவியாசர் இல்லை என்றால் ஆதிசங்கரரும் இல்லை, ராமானுஜரும் இல்லை, மத்வாச்சாரியரும் இல்லை, இவர்களுக்கு வேலையே இல்லை. இவர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை, உபநிடதம் இல்லை, வேதங்கள் இல்லை, புராணங்கள் ஒண்ணுமே இல்லை. இந்து மதமே ஒழிஞ்சு போயிருக்கும். அறிவோம், உலகத்தில் எவ்வளவு மதங்கள் தோன்றியிருக்கிறது. ஒவ்வொரு மதத்தையும் தோற்றுவித்த ஒரு மகாத்மா இருப்பார். அந்த வகையில் இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்குண்டான பதிலை பார்ப்போம். இந்து மதத்தினுடைய ஆதாரமான நூல்கள், ஆதாரமான புஸ்தகங்கள், ஆதாரமான சாஸ்திரங்கள் என்ன அப்படின்னா வேதங்கள். இந்த வேதங்கள்ன்றது அழிவற்ற சப்த வடிவங்களாக இருக்கிறது. இது வேத மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பரமேஸ்வரன் இறைவனுடைய சுவாசமாக இருக்கிறது. எஸ் நிஸ்வசிதம் வேதா. ஈஸ்வரன் அழிவற்றவன், அவனுடைய சுவாசமும் அழிவற்றது. அவனுடைய சுவாசம்தான் வேத மந்திரங்கள். நம்முடைய பாரத பூமியில் வாழ்ந்த ரிஷிகள், பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் வாழ்ந்த ரிஷிகள், அவருடைய ஆழ்ந்த தியானத்தில் இந்த வேத மந்திரங்கள் வெளிப்பட்டது. அவர்கள் அது எழுதவில்லை, அவர்கள் மூலமாக இது வெளிப்பட்டது. அந்த ரிஷிகள் தங்கள் மூலமாக வெளிப்பட்ட இந்த வேத மந்திரங்களை தங்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த வேத மந்திரங்கள் குரு பரம்பரையாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. வேத மந்திரங்கள் வந்து யாரும் எழுதப்படவில்லை, யாராலும் எழுதப்படவில்லை, அது நம்முடைய ரிஷிகளுக்கு வெளிப்பட்டது. அப்படி அந்த ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்ட இந்த வேதங்களை நம்முடைய ரிஷிகள் சொந்தம் கொண்டாடவில்லை. அவர்கள் வந்து எங்கள் மூலமாக இது வெளிப்பட்டது அப்படின்னு அவர்களுடைய சிக்னேச்சரை அங்கே கொடுக்கல, தங்களுடைய பெயரை அங்கே எழுதி கொள்ளவில்லை. அப்புறம் கோவிலில் ஒரு ஏதோ ஒரு டியூப் லைட் கொடுக்குறோம், ஒரு டியூப் லைட் கோவிலில் ஸ்பான்சர் பண்ணுறது கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபேமிலி பூரா அந்த டியூப் லைட்டில் எழுதணும், டியூப் லைட்லேருந்து லைட்டே வரல. ஒரு பொருள் ஒன்று கொடுத்துட்டு உபயம்னு நம்முடைய ஃபேமிலியை எடுத்து கொண்டு போய் எழுதுறமே, அந்த மாதிரி ரிஷிகள் தங்கள் மூலமாக வெளிப்பட்ட அழிவற்ற வேதங்களுக்கே தங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. அவர்கள் எங்கள் மூலமாக வெளிப்பட்டது அவ்வளோதான், அதுக்கு உரிமையானவன் இறைவன் அப்படின்னு அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். அதனால் இந்த வேத மந்திரங்களை கண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியாமல் போச்சு. இந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டு நம்முடைய இந்து மதம் இருக்கிறதுனால இந்து மதத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இந்து மதத்தை உருவாக்கியவர்கள் யார், அவர்கள் எப்பொழுது இருந்தார்கள் அப்படின்னு தெரியாமல் இருக்கே, அது ஒரு குறையில்லை, அது பெருமை. அது ஆக்சுவலாக அது பெருமை. அப்படிப்பட்ட அகங்காரத்தை கடந்து இறைநிலையில் இருந்து இந்த வேதத்தை உலகிற்கு அருளியவர்கள் ரிஷிகள். பெருமைக்குண்டான விஷயம் அது. ஆனால் கேலி பேசுகிறான், இந்து மதத்தை வந்து உருவாக்கணும் யாருன்னு தெரியல, எப்போன்னு தெரியல, கேலி பேசுகிறான். எப்போன்னு தெரியல, என்ன ஆதியாக இருந்தது, எல்லா மதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அது இருந்தது. யாரால் உருவாக்கப்பட்டிருந்த அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த தியானத்தில் தங்களுடைய அகங்காரத்தை கடந்த நிலையில் தங்களை மறந்தவர்களாக தங்களுடைய பெயரை கூட எழுதத்துக்கு மறந்துவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் விருப்பமும் படலை, எங்கள் பெயரே வேணான்னு போயிட்டார். அப்படிப்பட்ட தியாகிகள், மகாத்மாக்கள், ரிஷிகள், அவர்கள் மூலமாக வெளிவந்த வேதங்கள், அதை ஆதாரமாக கொண்டது நமது மதம் இந்து மதம், வைதிக மதம், சனாதன தர்மம். இப்படி இருந்த அந்த வேதங்கள் என்ன பண்ணார், பகவான் வேதவியாசர் தோன்றுகிறார். 5000 வருடங்களுக்கு முன்றாக பகவான் வேதவியாசர், அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். கிருஷ்ணன்னா கருப்பு கலர், துவைபாயனர்னா அவர் யமுனா நதியில் இருக்கக்கூடிய ஒரு துவீபம், ஒரு தீவில் தோன்றியிருந்தால் துவைபாயனர்னு பேர், கிருஷ்ண துவைபாயனர். இந்த கிருஷ்ண துவைபாயனர் இந்த வேத மந்திரங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணுறார். கம்போஸ் பண்ணல, கம்போஸ் தான் நம்ம புத்தியிலிருந்து வெளிவரக்கூடிய சிந்தனை, போயம் கம்போஸ் பண்ணுவோம். இங்கே வேத மந்திரங்கள் ஏற்கனவே ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்ட வேத மந்திரங்களை கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணார், ஒன்று சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணார். அதனால் இவருக்கு வேதவியாசர்னு பேர். வேதத்தை வந்து கம்பைல் பண்ணதால இவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பேர். இவருடைய தகப்பனார் பராசர ரிஷி, தாயார் சத்யவதி.
அப்பா ரிஷியா இருக்கார், அம்மா வந்து ஒரு மீனவ பெண். அதாவது பகவான் வேதவியாசர் மீனவ வம்சத்தை சேர்ந்த ரிஷி. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த பகவான் வேதவியாசர் என்ன பண்ண, நான்கு வேதங்களாக செய்கிறார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்ண வேதமாக செய்கிறார். இந்த வேதத்தினுடைய எசன்ஸ்லாம் எடுத்து இதிகாச புராணங்கள் அப்படின்றத கம்போஸ் பண்ணுறார். வேதங்களை கம்பைல் பண்ணுறாரு, இதிகாச புராணங்களை கம்போஸ் பண்ணுறார். கம்பைல் பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும். இந்த ஐந்து விஷயங்களும் ஐந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பைலர், வைஷம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து, ரோமஹர்ஷினர், இவர்களுக்கு இந்த நான்கு வேதங்களையும் இதிகாச புராணங்களும் சொல்லிக் கொடுத்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள்னு சொல்லுங்கள். இப்படி தான் நம்முடைய என்ன சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை இப்படி செய்து இதை பாதுகாத்தார் பகவான் வேதவியாசர். மேலும் இந்த வேத விஷயங்களை தான் பிரஸ்தானத்திரயம்னு படைத்தார், இதிகாசம்னு படைத்தார், புராணங்களாக படைத்தார் பகவான் வேதவியாசர். வேத கருத்துக்கள் தான் இது உயர்ந்து இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு அந்த சிஷியர்களுக்கு புரியும். ஒரு கீழே ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து எல்லா மனிதர்களுக்கும் இது ரீச் ஆகணும்னு நினச்சி இந்த மாதிரி விஷயங்களை படைக்கிறார் பகவான் வேதவியாசர். ஒரு கிளாஸில் எடுக்கும்போது ஹை கிளாஸில் ஸ்டூடெண்ட் இருப்பான், அடுத்த லெவலில் ஸ்டூடெண்ட், அடுத்த லெவலில் ஸ்டூடெண்ட், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி சாத்துரியம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும், வேத விஷயம். அதனால தான் பகவான் சொல்லணும், பகவான் வியாச விஷால புத்தின்னு சொல்லணும். ஒரு விஷாலமான புத்தி உடையவர், கருணை நிறைந்தவர் பகவான் வேதவியாசர். அதனால் சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் அப்படின்னு வேத விஷயத்தை விதவிதமாக படைக்கிறார். முதல்ல அவர் படைத்தது பிரஸ்தானத்ரயம். பிரஸ்தானத்ரயம்னா மூன்று விதமான தத்துவ புத்தகங்கள் நமது சனாதன தர்மத்தில். முதல் தத்துவ புத்தகம் உபநிடதங்கள். இதுதான் வேதாந்தம்னு பேர், வேதத்தினுடைய அந்த பகுதி, வேதத்தினுடைய முடிவான பகுதி, ஃபிலாசபி பார்ட் ஆஃப் வேதாஸ். இதுக்கு இன்னொரு பேர் உபநிடதங்கள். இதை வந்து கம்பைல் பண்ணி வைக்கிறார், வேதத்தினுடைய பகுதி தான். அதுக்கப்புறம் இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறார், தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். இது எழுதப்பட்டது பிரம்மசூத்திரம்னு பேர். இதுக்கப்புறம் பகவத்கீதை அப்படின்னு ஒரு ஃபிலாசபி, அற்புதமான ஒரு ஒரு ஃபிலாசபி பேசக்கூடிய ஒரு புஸ்தகம் பகவத்கீதை, வாழ்க்கையோட தத்துவத்தை பேசக்கூடியது. இந்த விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பேசுவது போல அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். மூன்று விதமான தத்துவ புஸ்தகங்களை பகவான் வேதவியாசர் நமக்கு அருளினார். மூன்றுமே தத்துவம் தானே, இது எதுக்கு மூன்று புஸ்தகம் ஒன்றா செஞ்சா என்ன? மூன்று புஸ்தகங்களாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. உபநிஷதங்கள் அப்படின்னா ஒரு வெள்ளை கட்டியை போல எடுத்துக்கோங்க. பிரம்மசூத்திரம் அந்த வெள்ளத்துலேருந்து செய்யப்பட்ட கமர்கட், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இனிப்பு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பகவத்கீதை என்பது ஒரு அந்த வெள்ளத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு பொங்கல் போல, இன்னும் சுலபமாக சாப்பிடலாம். மூன்றுமே ஸ்வீட்டு தான், மூன்று விதமான ஒரு மாறுபட்ட விஷயங்களாக வெளிப்படுகிறது. ஆனால் ஒரே விஷயம் ப்ரெசன்டேஷனில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேபோல் ஒரே தத்துவம் தான், ஜீவன் என்ன என்ன, பிரம்மம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, சாதனைனா என்ன, நம்முடைய மோட்ச பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி போக்குவது, இந்த விஷயங்கள் தான் தத்துவத்தை பேசக்கூடிய விஷயங்கள் தான் விதவிதமாக பேசிக்கிறது. யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு பயன்படலாம். ஆனால் எல்லாம் புத்தி சாதுரியம் உடையவர்கள் அணுக வேண்டிய புஸ்தகங்கள். உலகத்தில் ஒரு மனுஷன் புத்திசாலினும் ஒருத்தன் பிறந்தான்னா, அவன் ஒரு கேள்வி கேட்டான்னா வாழ்க்கை தத்துவத்தை பற்றி, அவனுக்கு வந்து அவனுடைய புத்தி கன்வின்ஸ் ஆகிற போல, அவன் புத்தி திருப்தி அடைவது போல ஒரு இடம் எங்கே என்ன, ஹிந்து மதத்தில் இந்த இடம் தான் வந்து சேரணும். கடைசியில் புத்திசாலிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் எதுனா உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இதுதான் முடிந்த முடிவு. உச்சக்கட்ட புத்தி சாதுரியம் உள்ளவனும் அவனுக்கு திருப்திகரமான பதில் இங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அடித்து சொல்லலை, இங்கே தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகங்களை படைத்தார் பகவான் வேதவியாசர். சரி, இதெல்லாம் புத்திசாலிகளுக்கு, புத்தி சாதுரியம் உள்ளவர்களுக்கு, சாமானிய மனுஷனுக்கு மகாபாரதம் அப்படின்னு ஒரு இதிகாசத்தை படைக்கிறார். இதிகாசம் அப்படின்னா இதி ஹ ஆசம், இப்படி கண்டிப்பாக நடந்தது, ஹிஸ்ட்ரி. இந்த மகாபாரதத்தில் கதை என்ன, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒரு மனஸ்தாபம், அது யுத்தமாக போய் முடிந்தது. அதில் தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன அப்படின்னு வேத விஷயங்களை இப்படி நடந்த ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியில் கொண்டு வந்து வேத விஷயங்களை கலந்து மனிதனுக்கு இதை வந்து அருளினார் பகவான் வேதவியாசர். இப்படிப்பட்ட புத்தி சாத்துரியம் பகவான் வேதவியாசர்.
ஒரு கதை ஒரிஜினலாக நடந்த ஒரு கதையை எடுத்து வேதத்தினுடைய எசன்ஸை கொண்டு அந்த கதையில் உள்ள புகுத்தி ஒரு மனிதனுக்கு படைத்து கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட ஒரு குரு. இது இது படிக்கும்போது தெரியும் அவருடைய ஒரு சாதுரியம் என்ன. பகவான் வேதவியாஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து சினிமா பார்த்து டைரக்டர் புகழ்கிறோமே, உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட் டைரக்டர்ஸும் ஒன்றா எடுத்துக்கோ. ஒரு 100 பேர் 200 பேர் தேருவாங்கள, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் இருந்தால் அவர் தான் பகவான் வேதவியாசர். மகாபாரதம் ஒரு ஒரே ஒரு ஒரு இதிகாசத்தை படைச்சு படித்தோம்னா தெரியும் இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன், ஒரு கதை எப்படி சொல்கிறாரு, எப்படிப்பட்ட கேரக்டர்ஸை கொண்டு வர்றார், எங்கெங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அற்புதமான டைரக்டர் பகவான் வேதவியாஸ். அவரால் படைக்கப்பட்டது மகாபாரதம். சாமானிய மனிதனுக்கு வேத விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தி சாதுரியம் இல்லாத, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் தெரிந்து கொள்ள வேண்டும்னா மகாபாரதத்தை அணுகலாம், இதிகாசம்னு படைத்தார். இது வந்து அரவண பாயசம் மாதிரி, இதுவும் இனிப்பான விஷயம். இது ஒரு படைப்பு, இது மேலும் ஒரு படைப்பு செய்கிறார் பகவான் வேதவியாசன். வேத விஷயங்களை 18 புராணங்களாக எழுதுகிறார். இதில் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் புராணங்களில். புராணம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குரிய விஷயம் இல்லை. புறா ஏவ நவயிதி, ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட். இதில் கூட விஷயங்களை அப்படி ஒரு படைப்பு படைத்திருக்கார் பகவான் வேதவியாசன். என்ன பிஹெச்டிக்கும் கிளாஸ் எடுப்பார், எம்எஸ்சி பிஎஸ்சி இப்படியும் கிளாஸ் எடுப்பார், எம்ஏபிஏ இந்த மாதிரி ரேஞ்சிலும் கிளாஸ் எடுப்பார், கீழே வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைகளும் கிளாஸ் எடுப்பார். அவர் தான் வேதவியாசர். பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிடதம் இப்படியும் எழுதியிருக்கார் புஸ்தகங்களை, மகாபாரதம் போன்ற புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் இதிகாசங்களை, புராணங்கள் போல நிறைய என்டர்டெயின்மெண்ட் வச்சும் எழுதியிருக்கார். ஒரு அற்புதமான ஆசிரியர், குரு, குருக்கெல்லாம் குரு அவர் பகவான் வேதவியாசர். இந்த 18 புராணங்கள் பாருங்க, பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், 18 படைப்பு. மனுஷன் மேலே எவ்வளோ அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு நம்ம மேலே இருந்தால் இவ்வளோ எழுதி போட்டு போயிருக்கார் பகவான் வேதவியாசர். வியாசாயி விஷ்ணு ரூபாய், பகவான் வேதவியாசர் விஷ்ணுவுடைய அவதாரம். இவ்வளோ என்ன புராணங்கள், இந்த புராணங்களை நிறைய கேலி பேசுகிறானுங்க அறகுறையாக படிச்சுட்டு. இந்த புராணத்தோட ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா, புராணம் வந்து ஒரு பால் பாயசம் மாதிரி. பிரம்மசூத்திர, பகவத்கீதை, உபனிஷதங்கள்லாம் எப்படின்னு பார்த்தோம், என்ன மாதிரி ஸ்வீட். மகாபாரதம் என்ன மாதிரி ஸ்வீட்னு பார்த்தோம். இந்த புராணங்கள் இருக்க இது பால் பாயசம் மாதிரி. இதில் பாருங்க, இதில் ஏலக்காய் போடுறோம், சேமியா பாயசம். சேமியா, சேமியா வந்து பாலில் கலந்து சொல்கிறோம், சேமியா பால் பாயசம். சேமியா இருக்குது, பால் அஃப்கோர்ஸ் இதில் பால் இருக்கணும். இதில் வேறு என்ன இருக்குது, முந்திரி பருப்பு, திராட்சைலாம் இருக்குது, திராட்சை உள்ளே இருக்குது. இங்கே ஏலக்காய் வந்து தெரியல, அதுவும் உள்ளே இருக்குது. அது விஷயம் என்னென்ன, ஒரு பாயசம் பண்ணோம்னா இவ்வளோ ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. அதே போல் புராணங்கள் அப்படின்னு அவர் எழுதும்போது பல விஷயங்கள் உள்ளடக்கி எழுதுகிறார். அற்புதமான பிரெயின் அவர். பகவான் வேதவியாசை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னா, ஒரு புராணம், ஒரே ஒரு புராணத்தை படிங்க, மகாபாரத்தை படிங்க, எப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்ட் ரிஷி அவருன்னு தெரியும். இப்போ ஒரு பால் பாயசம் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. அதே போல் ஒரு புராணம்னு சொல்லும்போது புராணத்தில் ரியல் ஸ்டோரிஸ் இருக்கும், நடந்த கதை இருக்கும், நடந்த கதைக்கு பார்த்தா இதிகாசம்னு பேர். இந்த புராணத்தில் சில இடத்துல ராமாயணம் வரும், சில இடத்துல மகாபாரதம் பார்ட்டும் வரும், ரியல் ஸ்டோரிஸ் இருக்கும். இந்த புராணத்தில் மிஸ்டிசிசம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ஃபிலாசபி சொல்லுவார், மிஸ்டிசிசம் இருக்கும். இந்த புராணங்களில் வேல்யூஸ் இருக்கும், இது தர்மம் அதர்மம்னு டைரெக்டாக சொல்லுவார். இந்த புராணத்தில் தத்துவங்கள் இருக்கும், ஃபிலாசபி இருக்கும். இந்த புராணத்தை கேலி பண்ணுறாம இருக்கோ, அவன் தத்துவத்துக்கிட்ட போக மாட்டான், ஏன்னா புரியாது, அதுக்கு புத்தி வேணும். வேல்யூஸ்கிட்ட போக மாட்டான், ஏன்னா அதை ஃபாலோ பண்ணணும், அதனால் அங்கே தர்மாதர்மங்கள்கிட்ட போய் மாட்டிக்க மாட்டான். ரியல் ஸ்டோரிஸ் ஓகே, இதை பற்றி சில கமெண்ட் அடிப்பேன், இது நடந்ததா இல்லையா, ராமர் வாழ்ந்தாரா இல்லையா, பாண்டவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா அப்படின்னு கிளப்பி விடுறது. இங்கே மிஸ்டிசிசத்தில் தான் போய் மாட்டுவான். இங்கே ஸ்டோரிஸ் ஒரு விதமான ஸ்டோரிஸ், ஏன் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணி அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த மிஸ்டிசிசம், மிஸ்டிக் ஸ்டைல்,
மிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இதுதான் புராணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இந்த இடத்துல தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் பூரா போய் மாட்டிக்கொண்டு அவனும் குழம்பி நம்மளையும் குழப்பி நம்முடைய புராணத்தை வந்து நாமளே மட்டமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் கேள்விகளை எழுப்புறான் பாருங்கோ, இந்த இடம்தான். அதனால் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் சாதகர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி பேசுகிறவங்கிட்ட. அது புராணத்தோடய ஸ்டைல், அந்த ஸ்டைலை புரிந்து கொண்டோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட மகத்துவமான புஸ்தகம்னு தெரியும். ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட். அதுதான் பகவான் வேதவியாசருடைய ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு பல விஷயங்கள் வந்து ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் புராணத்தோடைய ப்ரெசன்டேஷன். புராணத்தில் ப்ராப்ளம் இல்லை, அதை படிக்கிறான் பாருங்கோ, ஒரு ஒரு கன்னிங்னஸோடு படிக்கிறான் பாருங்கோ, அவகிட்ட இருக்கிற ப்ராப்ளம், அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நம்முடைய சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறார், நம்முடைய ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை தோற்றுவித்தவர் யார் என்று தெரியாது. ஏன்னா ரிஷிகள் தங்களுடைய பேர்களை சொல்லவில்லை, அவர்கள் தான் தோற்றுவித்தார்கள், பேர் சொல்லவில்லை, யாருன்னு தெரியாது, எந்த காலம்னு தெரியாது. அப்போது என்ன செய்வது அப்படின்னு நம்ம கேட்குறோம். நமக்கும் ஒருத்தர், எல்லா மதங்களுக்கும் ஒரு பெரியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுபோல் நமக்கும் ஒரு பெரியவர் வையுங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்போது சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறார், ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நான் ஒரு ஆளை சொல்கிறேன். யார்? பகவான் வேதவியாசர். இந்து மதத்தை தோற்றுவித்தவர் பகவான் வேதவியாசர்னு அடித்து சொல்லுன்னு சொல்கிறாரு சுவாமி சின்மயானந்தர். ஆனால் வேதவியாசருக்கு முன்னால் வாழ்ந்த ரிஷிகள் தான் அந்த வேத மந்திரங்களை வெளிப்படுத்தினார்கள், அவர்கள் தான் ஹிந்து மதத்தினுடைய ஆதாரமானவர்கள், அவர்கள் தான் தோற்றுவித்தார்கள். ஆனால் யாருன்றே தெரியாது. அவருடைய மகத்துவத்தில், மகாத்மா தன்மையில் தங்களுடைய பெயர்களையே பதிய அவர்கள் வந்து மறுத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் யாருன்னு தெரியாது. அப்போ யாருன்னு தெரியாது, இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த அழிவற்ற சொத்துக்களை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார்களே, அப்போ யாராச்சும் ஒருத்தர் வச்சு நம்ம வழிபடணுமே, யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறார், தைரியமாக சொல், சனாதன தர்மத்தை நிறுவியவர், தோற்றுவித்தவர், ஸ்தாபகர் யாருன்னா வேதவியாசர்னு சொல்லுன்றார். இப்போ நமக்கு திருப்தியாக இருக்கு. வேதவியாசருக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிகள் நமக்கு தெரியல, ஆனால் அந்த மந்திரங்களை எல்லாம் கம்பைல் பண்ணி நமக்கு சாஸ்திரங்களை படைத்து கொடுத்தார், வேதங்களாகவும் ஒரிஜினலாகவும் கொடுத்தார், உபநிஷத்தை கொடுத்தார், பிரம்மசூத்திரத்தை எழுதி கொடுத்தார், வேதத்தோடைய வேதத்தோடைய எசன்ஸ் பகவத்கீதை இவர் தான் கொடுத்தார், புராணங்களை இவர் தான் கொடுத்தார், மகாபாரதத்தை இவர் தான் கொடுத்தார், இவர் தான் ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர். தைரியமாக சொல்ல, அவர் ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்ன்னு பகவான் வேதவியாசர். இதுதான் பதில். பகவான் வேதவியாசருக்கு அப்புறம்தான் நம்முடைய பகவான் ஆதிசங்கராச்சாரியர் வந்து அவர் எழுதின புஸ்தகங்களுக்கு உரை எழுதுகிறார். பிரம்மசூத்திரத்துக்கு உரை, பகவத்கீதைக்கு உரை, உபநிடதங்களுக்கு உரை. வேதவியாசர் இல்லை என்றால் பகவான் ஆதிசங்கரர் இல்லை. ஆதிசங்கருக்கு பிறகு தோன்றிய பகவான் ராமானுஜ ஆச்சாரியர், இவரும் பிரம்மசூத்திர பகவத்கீதை உபநிடதங்களுக்கு உரை எழுது கமெண்ட்ரி எழுதுகிறார். அவருக்கு பிறகு தோன்றிய மத்வாச்சாரியர். பகவான் வேதவியாசர் இல்லை என்றால் ஆதிசங்கரரும் இல்லை, ராமானுஜரும் இல்லை, மத்வாச்சாரியரும் இல்லை, இவர்களுக்கு வேலையே இல்லை. எல்லா பரம்பரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பரம்பரை, அது அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமோ துவைதமோ, எந்த பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மூலமான புஸ்தகம் உபநிடதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். அதை நமக்கு கொடுத்தவர் யார்? வேதவியாசர். அப்போ எந்த பரம்பரை இருந்தாலும் அவர்களுக்கு மூலமான குரு பகவான் வேதவியாசர். அகில உலகம் முழுக்க ஒரே குரு பகவான் வேதவியாசர். ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியர்கள், நம்முடைய பாரத பூமியில் தோன்றிய பூஜைக்குரிய ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியாஸ் சமஸ்கிருதத்திலலாம் எழுதியிருக்கேன். மாடர்ன் டீச்சர்ஸ், மாடர்ன் சயின்ஸ், சுவாமி விவேகானந்தர், சுவாமி சின்மயான், மாடர்ன் டீச்சர், இவர்களுக்கும் வேலையில்லாமல் போயிருக்கோம். பகவான் வேதவியாசர் இதெல்லாம் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலன்னா விவேகானந்தருக்கு வேலை இல்லை, சுவாமி சின்மயானந்தருக்கு வேலை இல்லை, நமக்கும் வேலை இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மூலமான குரு பகவான் வேதவியாசர். அப்போ ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு? வேதவியாச, ஸ்ரீ வேதவியாச, பகவான் ஸ்ரீ வேதவியாச, த ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்துயிசம், ஃபவுண்டர் ஆஃப் சனாதன தர்மம் அப்படி சொல்லலாம். இது சொல்ல முடியாது, ஆனால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஏன்? அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்தார். இவர் இல்லைனா நம்ம மகாபாரதம் இல்லை, உபநிடதம் இல்லை, வேதங்கள் இல்லை, புராணங்கள் ஒன்றுமே இல்லை, ஹிந்து மதமே ஒழிஞ்சு போயிருக்கும்.
இந்து மதத்தை வந்து காப்பாற்றி சகல சாஸ்திரங்களும் எழுதி நமக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தவர் பகவான் வேதவியாசர். இவருடைய பிறந்த நாள் தான் நாம் வந்து குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம், வியாச பூர்ணிமான்னு கொண்டாடுறோம். உலகம் முழுக்க பகவான் வேதவியாசருடைய அருளால் நாமளும் சாஸ்திரங்களை படித்து சனாதன தர்மத்தினுடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் தர்ம அர்த்த காம இவைகள் மூலமாக மோட்சத்தை அடைவோம். ஹரி ஓம்.